தியேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வந்துங்க வந்துங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க போக போறோம்னா திருவண்ணாமலை டெம்பிள் தான் போக போறோம். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, அறிகுறியா போயிட்டு இருக்காங்க. இது மார்னிங் பிளான் பண்ணது, பட் இப்ப 12 ஆயிடுச்சு. விட்டுட்டு போறோம், எப்படி இருப்போம் தெரியல. சிலுவும் ஜபோ நல்லாதான் இருப்பேன். சொல்லு ஓகே. அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு வாரமா கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனா ரெடியா வரோம், போக முடியல. ஆனா இந்த தடவை எங்களை வந்து சிவன் கண்டிப்பா நீங்க வரணும்னு கூப்பிட்டாரு, அதுக்காக நாங்க கிளம்பி நிற்கோம். அதுக்காக மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டு நைட்ல இருந்து காலில் விழாத குறைய நான் எல்லாரையும் கிளப்பின்னு இருக்கேன், அதனாலதான் இது நடந்திருக்கு. எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தான். அப்புறம் இவங்களும் அந்த கிரெடிட்ஸ்ல கொஞ்சம் பாதி. ஓகே ஓகே, எல்லாரும் ஏறியாச்சு, கால ஏறிக்கிச்சு. நானும் வருவேன். சில்லு நாங்கெல்லாம் போறத பார்த்து சில்லு மேல ஏறிக்கிட்டான். என்னையும் கூட்டிட்டு போங்க சில்லு. சரி போய் கால. ஏய் இறங்கி அதுல வந்து மம்மி அப்பா எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அந்த வண்டியும் கிளம்பிடுச்சு, நம்ம வண்டியும் கிளம்பிடுச்சு. போதுங்க என்ன மாதிரினா, இவங்க பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து அவங்க ஆண்டி வந்து ரிங் கொடுத்தாங்களாம், அந்த ரிங்கே கதற அளவுக்கு 10 வாட்டி சொல்லியாச்சு, இப்ப 1,00,000 தடவை போயிட்டு ஸ்டார்டிங் அந்த ரிங்க போதும்
பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்க. Few moments later. An eternity late. சரி சரி எனக்கு ரெண்டு கருது கொடு. ஒடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குறேன். அட எச்சி விடுதுடா குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கான போதும் உனக்கு என்ன தரமாட்டேன். சாப்பிட்டு போலான்னு வந்துடும். ஒருத்தன் ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா கோபம். ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்து இருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்க? இதுல ஆரன் வரையாடா கொய்யால இருக்கிற அவங்களுக்கு. வண்டி ஏறுங்க ஜல்லிக்கட்டு நடக்க போறீங்களா? நீங்க இன்னொரு ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூட. எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். அது வந்து பாட்டு எல்லாம் கூட டான்சிங் கோயிலுக்கு போயிட்டு வர பார்த்து வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ள கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கு. பட் நாங்க வந்து அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு மாலை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். மார்னிங் பிளான் பண்ணது. இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:00 ஆயிடுச்சு. இப்பதான் உள்ள வந்திருக்கோம். பார்த்தீங்க
எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? பாப்பா பார்க்கவே க்யூட்டாக பிங்க்காக அழகாக விளையாடிட்டு இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும். அதனால் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு இந்த லுக்கு விடுறாங்க. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். வயசானவங்க எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே ரெஸ்ட் எடுங்க. தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களுக்காக டேடி ரொம்ப நேரம் வெளியே மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வரும்போது சில திங்ஸ்லாம் நாங்கள் பார்த்து வச்சிருந்தோம், இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டேடியை கூட்டிட்டு போயிட்டு எல்லா திங்ஸையும் இப்போ ஒரே நம்ம வாங்கிட வேண்டியது தான். இப்போ ஜாலியாக எல்லா திங்ஸும் நம்ம வாங்கிட்டு கிளம்பிடலாம். இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ A2B ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒன்று நியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. சரி அங்கே போயிட்டு காஃபி டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தாலும் சர்வீஸ் கொஞ்சம் லேட்டாக கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் டீ காஃபி ஜூஸ் சாண்ட்விச்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டயர்ட். 9 o'clock ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஸோ வரும்போதே நாங்கள் டின்னர் வாங்கிட்டது. போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டாரா? ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். என்னதான் சொல்லிருந்தேன், மாடர்ன் ட்ரெடிஷ்னல் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து மேக்கப் எல்லாமே ஒரு ப்ளூ டிஷர்ட் போட்டுட்டு சம்மந்தமே ஒரு பேண்ட், சம்மந்தமே ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஒரு கொண்டையை ஒன்று போட்டு திரைக்கிற சுகமே சொன்னாங்க. இந்த சுகம் அந்த பஸ்ல வருவாங்க. வெளியில போய் இன்னைக்கு ஃபுல்லாக அரைஞ்சிட்டு செம்ம டயர்ட். போய் நல்லா சாப்பிட்டு தூங்கினா நான் 10 மணிக்கும் எடுத்து. நீங்களே போய் தூங்க. குட் நைட்.